Habibi, welcome to Dubai. So finally பாத்தீங்க அப்படினா நம்ம துபாய் ஏர்போர்ட்ல இருந்து வெளிய வந்துட்டோம். வெளிய வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு டாக்ஸி தான் எடுக்க போறோம். இங்க பாத்தீங்க அப்படினா டாக்ஸிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இங்க இருக்க எல்லா டாக்ஸிஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ அத வந்து நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. சோ ஏர்போர்ட்ல இருந்து வெளிய வந்தோனே நமக்கு டாக்ஸிஸ் பார்க்கலாம். வெளிய வந்தேனா பாத்தீங்கன்னா குளிர் வேற லெவல்ல இருக்கு. சோ துபாய்னா சூடா தான் இருக்கும் அப்படினு சொன்ன காலம் போய் இப்ப துபாய் வெளிய வந்தோனே ஏசி போட்ட மாதிரி இருக்கு. சோ இந்த climate அப்படினு பாத்தீங்கன்னா உண்மையே நல்லா இருக்கு அப்படினு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து இப்போ எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து துபாய் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததோடய நம்ம ஃபஸ்ட்டாக எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தோன்னா நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு தெரியுது, அங்கே தெரிகிறது தான் நெஸ்டோ ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 ஹைப்பர் மார்க்கெட்ஸ் வந்து பார்க்கலாம். ஆனால் இதே இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் இதை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம துபாய் வார வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் ஆக போகுது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ துபாயில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அங்கே என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலைகளில் இருக்குது, இது ஸ்ரீலங்காவோட பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன விலைகளில் பார்க்க கிடைக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒப்போ ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒப்போ ஃபோன்ஸோட விலைகள் ஓப்போ A79 இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 849 டிராம்ஸ் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒப்போ ஃபோன்ஸ் தான் போட்டிருக்காங்க எல்லாமே. இது பார்த்தோம் அப்படின்னா ஒப்போ ரெனோ 11 வந்து போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் 1599 டிராம்ஸ். கிட்டத்தட்ட இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 85 ரூபா 90 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸை வந்து கண்டுபிடிச்சிக்கிறலாம். இது மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்டி கார்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் இருக்க ப்ரைஸ் ரேஞ்சோட பார்க்கும்போது ரொம்பவுமே ப்ரைஸ் குறைவாக நம்மளுக்கு இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இயர்பட்ஸ் வாங்கணுமா இயர்பட்ஸ் பார்க்கலாம். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இயர்ஃபோன்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு 10 AED பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எல்லாமே பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே நிறைய டிஸ்கவுண்ட்டில் ப்ரைஸஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சக்லட்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் ப்ரைஸஸ் அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 ரூபாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சக்லட்ஸ் வாங்கிக்கிறலாம். இதில் ஃபுல்லாகவே நிறைய சாக்லேட் பிராண்ட்ஸ் இருக்குது. ஃபுல்லாக நிறைய நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எதை வாங்குறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட் ஆகும் போல் அவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபுல் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸஸ் பாருங்கள், மேலே ப்ரைஸஸ் வந்து மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான சாக்லேட். இதோட ப்ரைஸ் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஆஃபர்ஸில் இருக்க எல்லா பொருட்களுமே இந்த நடு லைனில் வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ
இதுகளுக்கு வந்தோம் அப்படின்னா என்ன வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறத யோசிக்கிறதே ஒரு பெரிய விஷயமாகிரும். ஏன்னா அவ்வளோ பொருட்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ப்ரைஸஸ் பாருங்கள். ஸோ ஆப்பிள் எல்லாம் ப்ரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து 8 grams போட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்தோட ப்ரைஸுமே இந்த இடத்துல பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. உண்மையும் ஸ்ரீலங்கா இதெல்லாம் பார்க்க கிடைக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஒரு கேஜி தான், எல்லாமே ஒரு கேஜியோட ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க. ஒன்னோட ப்ரைஸ் இல்லை, ஒரு கேஜியோட ப்ரைஸ் 300 ரூபா 380 ரூபா ப்ரைஸில் இதை வாங்கலாம். பாருங்கள் எல்லாத்தோட ப்ரைஸுமே உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும், வேறு லெவலில். ரொம்பவுமே ப்ரைஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. எல்லாமே பாருங்கள் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ ப்ரைஸஸும் வந்து ரொம்பவுமே ஓகேயான ப்ரைஸஸில் தான் இருக்குது. ஸ்ரீலங்காவில் நம்ம இதை ஒன்று வாங்குறதுக்கே இப்போ யோசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்காவில் பார்க்க முடியாத சில ஃப்ரூட்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் அது. இதில் பேர் என்ன? பிச்சி. பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேள்விப்படாத பேரில் கூட நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட ப்ரைஸஸும் பாருங்கள். உண்மைக்குமே இதில் இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போகுது. அதுதான் ஒரு விஷயம், எல்லா இடத்துலையுமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ் வந்து பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதோடு இங்கே வந்தோம் அப்படின்னா என்ன வாங்குறது அப்படிங்கிறத யோசிக்கிறது பெரிய விஷயம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பொருட்கள் இருக்குது நம்மளுக்கு வந்து வாங்குறதுக்கு. உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் இந்த நெஸ்டோ ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் தங்கத்தோட ப்ரைஸுக்கு நிகராக போய்கிட்டு இருக்க சில பொருட்களை தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல கரெட் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய மரக்கறி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே பாருங்கள், கிட்டத்தட்ட 1 கிலோ கரெட்டை ப்ரைஸ். இங்கே பாருங்கள் இதெல்லாமே ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த விலைகளில் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியலை. பட் கரெட்டோட விலை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ கேரட்டோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 2 dirham அப்படின்னு வச்சாலும் நம்மளுக்கு வந்து 160 ரூபா இல்லாட்டி 200 ரூபான்னு வச்சாலுமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கேரட் வந்து பார்க்க கிடைக்காது. 100 ரூபாயில் நம்மளுக்கு கேரட் கிடைச்சாலுமே இந்த ப்ரைஸில் வந்து பார்க்க கிடைக்காது. ஸோ பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது இங்கே இருக்க எல்லா வெஜிடபிளுமே அந்த மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஃபுல்லாகவே பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் எங்களோட சைஸ் எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப பெருசாலாம் இல்லை, சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இது ஒன்று நம்மளுக்கு நம்ம நாட்டில் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து தான் வந்திருக்கு. இந்த ஒரு தம்பிலிட ப்ரைஸ் 5 dirham அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு தம்பிலிட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 450 ரூபா, கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு அதிகமாக வரும். நம்மளுக்கு இது மட்டும் ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் விலை குறைவாக வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா 150 ரூபாயில் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அது இங்கே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் கூடையாக தான் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்த நிறைய பிஸ்கட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலுமே இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பக்கத்தில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே அரபிக்கில் இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கட்டாயம் வந்து இங்கே இருக்க பொருட்களோட வந்து அரபிக் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெமன் பஃப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் பார்க்கும்போது இப்படி இருக்காது. பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்க பொருட்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைப்பர் மார்க்கெட்லேயும் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதுலேயும் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்து இங்கே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ ஸ்ரீலங்காட ஒரு பேசும் பொருளாக இருந்து முட்டோட ப்ரைஸஸ் தான் இந்த இடத்துல பார்க்குறோம். 20 முட்டை நம்மளுக்கு 9 dirhams கொடுத்துருக்காங்க. அதோட இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸில் முட்டைகள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இத்தனை பிராண்ட்ஸ் இருக்கா ஸ்ரீலங்காவில் ஒரு முட்டை தேடுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே குறைவான ப்ரைஸில் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 4 dirhams. இங்கே பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு ப்ரைஸஸில் நம்மளுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் டேட் எல்லாமே இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்துருக்க இந்த ஸ்ப்ரைட் டின்னெல்லாம் பார்த்துருப்போம். இந்த ஸ்ப்ரைட் டின்னோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 dirhams தான்.
இது ஒன்னோட விலை ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் அப்படின்னா 300 ரூபாய்க்கு மேலே இருக்கும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10 AED நம்மளுக்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பிராண்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து லபான்னு சொல்லுவோம் இங்கே யுஏஇயில். லபான்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். லபான் வந்து கோல்ட் டைமும் சரி, வின்டர் டைமும் சரி, சம்மர் டைமும் சரி, கண்டிப்பாக எல்லாருமே குடிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக யோகர்ட் ட்ரிங்க்னு சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இருந்தால். பட் இது ஆக்சுவலாக இங்கே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இந்த ஸ்வீட் லஸ்ஸின்னு போட்டுருக்கோம். ஸோ லஸ்ஸி எல்லாருக்குமே தெரியும். இது ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் குடிக்கும்போது, நீங்கள் அதுவும் சம்மர் டைம்லலாம் வெளியே போகும்போது கண்டிப்பாக இது ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா குடிக்கும்போது ரொம்ப கூலிங்காக இருக்கும், ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஏஇ வந்தால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இதில் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீஸ் சின்னதில் நம்ம நிறைய ஆசையாக சாப்பிட்ருப்போம். அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 4 dirhams வருது. ஸோ இது ஸ்ரீலங்காவில் இப்போ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வாங்க முடியாத ஒரு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. பட் இதெல்லாமே இங்கே பார்த்தோம் அப்படின்னா சீப்பாகவே வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்மளை ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா சீஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் விலைகள் பார்த்திங்க அப்படின்னா இது 500 கிராம் நம்மளுக்கு வந்து 8 dirhamsல் பார்க்கலாம். இங்கே நான் ஒரு 500 கிராம் வந்து 10 dirhams 11 dirhams மாதிரி போகுது. இருந்தால் தான் நிறைய சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதுதான் இதில் இருக்குது இன்னொரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த நெக்ஸ்டோ ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொருட்களோட விலைகள் தான் ஷோ பண்ணியிருந்தோம். இங்கே துபாயில் உங்களுக்கு வந்து பொருட்களோட விலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பொருட்கள் வாங்கும்போது ரொம்பவுமே குறைவான விலையிலையும் பொருட்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை விட மற்ற இடங்களில் இன்னும் விலைகள் குறைவாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதிலேருந்து பொருட்கள் வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம திருப்பி வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ வெளியே பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட் வேறு லெவலில் இருக்குது. ஈவினிங் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்கள் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.